நம்ம நீ சேனலுக்காக வந்து பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க ஒரு குக்கர் எடுக்கிறோம் குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறனும் இதில் வந்து நம்ம பாப்கார்ன் சீடுன்ட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சின்ன டம்ளரில் தான் போடுறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு நம்மளுக்கு இருக்குங்க எண்ணெயில் வந்து லைட்டாக வந்து இது மாதிரி பரட்டி விடணும் இந்த மாதிரி நம்ம போது இந்த பாப்கார்ன் பண்ணும் போதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மீடியம் ஹீட்டில் இருந்து ஒரு ஹை ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுருக்கணும் பார்த்திங்களா இது மாதிரி இவ்வளோவாது இருக்கணும் இந்த அளவுக்கு தீயணுங்க கண்டிப்பாக இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நம்ம சேர்க்குறோம் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறோங்க உப்பு அதிகமாக சேர்க்க வேணாம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பின்னாடி கூட உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டும் போட்டுவிட்டு இதில் மாதிரி நல்லா நல்லா கிண்டி விடணுங்க இந்த பாப்கார்ன் சீடு வந்து ஒவ்வொன்றும் பொரிய ஆரம்பிக்குங்க இந்த டயத்தில் வந்துட்டு குக்கர் மூடியை வச்சு மூடணும் விசில் கண்டிப்பாக போடக்கூடாது பார்த்தீங்களா இதில் வந்து பாப்கார்ன் அந்த சீடு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த சீடு வந்து வெடிக்கிற சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு நிற்கிறதேதி நம்ம வந்து அதே இதில் அப்படியே மூடியை தரப்பக்கூடாதுங்க அப்படியே தான் வச்சுருக்கணும் கவுண்டு நின்றுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக பொரியணும்னாக்கா அந்த மீடியம் சைஸ் கண்டிப்பாக ஹீட் வேணுங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இதிலே வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்படி குளிக்க விட்டிங்கனாக்கா உங்களுக்கு போதுமானது வந்துருங்க அருமையான பாப்கார்ன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச் வாட்ச்